ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாபு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெசேஜ் வர்றதை நம்ம எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபேஸ்புக் ஹேஸ் ஸ்டாப்டு அப்படின்ட்டு. அதாவது ஃபேஸ்புக் மட்டும் இல்லை, எந்த அப்ளிகேஷனில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆனாலுமே அது எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த ஆப் வந்து கிராஷ் ஆகிருச்சு, அதனால் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வருது. இதில் எந்த ஆப்பும், நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுற எந்த ஆப்பும் இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆனாலுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்புகளோட பேரை கொடுத்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதாவது அப்டேட் கேட்டுச்சுன்னா அப்டேட் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் அது ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபேஸ்புக்குன்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே பாருங்கள், அப்டேட் கேட்குது, லேட்டஸ்ட் வெர்ஷனை அதை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணோடனே நான் ஓப்பன் பண்ணுறேன், பாருங்கள் ஓப்பன் ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்டாப் ஆகிற இந்த மாதிரி ஆப்பெல்லாம் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். கிராஷ் ஆகிறதுனால தான் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. ஒருவேளை அப்டேட் இல்லை, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அப்டேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப் வந்து ஒரு தடவை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.